எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான், நான்வெஜ் ஐட்டம் தான். நம்ம ஆல்ரெடி வந்து எதா எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாக்காதவங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்றது சொல்றதுக்கு முன்னாடி, நீங்க இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணி ஆளு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க போற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்துடும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சொன்னா, பெரிய பெரிய மீன் தான் வாங்கினா எப்படி கிளீன் பண்றதுன்னு தெரியாது நிறைய பேருக்கு, அந்த வீடியோ தாங்க இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம். இன்னைக்கு வந்து ஏரி வவால் எடுத்திருக்கோம், லாக்டவுன் பீரியட், ஸோ எந்த மீனுமே கிடைக்கல. மீன் மட்டும் கிடைக்கிறது இல்லைங்க, கிளீன் பண்றதுக்கு ஆளும் கிடைக்க மாட்டாங்க. எப்படியோ மீன் கிடைச்சிச்சு, நாங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இவ்வளவு பெரிய மீன், இது இது வந்து ஏரி வவாலுங்க. இந்த மீனை எப்படி கிளீன் பண்றது, எப்படி கட் பண்றதுதான் இன்னைக்கு நம்மளோட வீடியோவே. இந்த மீன் வந்து நாலு இருக்குங்க, இது வந்து எப்படி கிளீன் பண்றதுன்னு பாத்தோம்னா, இது நானும் கிளீன் பண்ணுவேன், ஆனா எனக்கு பிடிச்ச ஏராளம் இருக்கு, சோ அதை நான் கிளீன் பண்ண போறதுனால அம்மா இதை உங்களுக்கு கிளீன் பண்ணி காட்டுறாங்க. எப்படி கிளீன் பண்றதுன்னு பாத்தோம்னா, மீன் வந்து வாங்கும் போது கண்டிப்பா கட்டாயமா இந்த இடத்த செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி கலர்ல இருக்கும், இது ரொம்ப ப்ரௌனாவோ இல்ல ரொம்ப பிளாக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வாங்க கூடாதுங்க, கெட்ட மீன் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல மீன் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல போய் ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அதோட இல்லாம அந்த மீனை வச்சு மீன் குழம்பு மண் பாத்திரத்துல பண்ணியிருக்கோம். ஏரா தொக்கு, ஏரா பிரியாணி, ஏராவை எப்படி கிளீன் பண்றது, அந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க. அம்மா வந்து மீனை கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ப்ரஷ் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த செதில் எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிளாஸ்டிக்கில் ஆணி மாதிரி ஒரு முள்ளு மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வச்சு மீன் மலை இப்படி நம்ம சோப் போடுற மாதிரி போட்டோம்னா அது எல்லா செதிலும் கடகடன்னு வந்துடுது. நான் செக் பண்ணி வேற பார்த்தேன், ஒரு செதில் கூட இல்லை. நான் நிறைய பாருங்கள் எவ்வளோ நாள் செக் பண்ணுறேன்னு செதில் இல்லை. இது செதில் எடுத்த மீனுக்கும் செதில் எடுக்காத மீனுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கோம். செதில் எடுத்த மீனை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு அம்மா கிட்டே கொடுத்துட்டேன், உங்களுக்கு இதுக்காக திருப்பி நான் செதில் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ப்ரஷ் வச்சு லைட்டாக நல்லா எவ்வளோ வேகமாக தேய்ச்சாலும் செதில் மட்டும்தான் வருது, சதை வரல. ஸோ கொஞ்சம் மேலாப்பில் வச்சு தேய்ச்சிடணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி செதில் எடுத்து க்ளீன் பண்ண மீனெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம், தண்ணி மாற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிட்டோன்னா கை கொஞ்சம் வழுக்காமல் இருக்கும், அந்த ஒட்டியிருக்க செதில்லாம் அந்த தண்ணிலையும் போயிடும். எல்லா செதிலையும் நம்ம ப்ரஷ்ஷை வச்சு எடுத்துட முடியாது. ஸோ இந்த விங்ஸுக்கு அடியில் இருக்கிறது, இந்த வயிறு பகுதியில் இந்த மீனோட தாடை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒட்டி இருக்க செதில்லாம் எடுக்கிறதுக்கு இந்தமாதிரி கத்தி யூஸ் பண்ணி எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி மீனை வாழை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா மீன் வழுக்காது, நம்ம கையிலேயே நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கலாம். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் செதில் இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கலாம். ப்ரஷ் போக முடியாத இடத்துலலாம் கீழே சிந்திருக்க செதிலெல்லாம் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு மாற்றிக்கிட்டோன்னா அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், மீன் வெட்டவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்ததுனால நாங்கள் இப்படி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். விங்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம், வால்லாம் வெட்டியாச்சு. சப்போஸ் இந்த மாதிரி இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பாலித்தீன் பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பர் ஒரு நாலஞ்சு நியூஸ் பேப்பராக ஒன்றா வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீனுக்கு சைடில் அதாவது வயிறு பகுதி, வால் பகுதி அந்த மாதிரி இருக்க விங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துலாங்க. தலைப்பகுதியில் இருக்க விங்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் தலையை ஃபஸ்ட்டு வெட்டிட்டோன்னா அந்த விங்ஸை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ சைடில் இருக்க அந்த இதை மட்டும் எடுத்துக்கலாம். மீன் வழுக்கும், அடிக்கடி கை கழுவிக்கணும். மீன் வந்து மீனையும் கொஞ்சம் கழுவிட்டோன்னா கையிலேருந்து வழுக்கிட்டது போகாது. ஸோ பாருங்க, இதை நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன், வெட்ட முடியல பார்த்திங்கன்னா ஈஸியாக. ஸோ அதனால் தலையோடு சேர்த்து கட் பண்ணிக்கணும் அந்த மீனை. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம தலையை க்ளீன் பண்ணும் போது அந்த விங்ஸையும் சேர்த்து எடுத்துடலாம். தலையை கட் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ உள்ளே இருக்க குடல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வயிற்று பகுதியில் இருக்க குடலில் நம்ம விரலில் வச்சு இழுத்து இப்படி இழுத்தாவே வந்துடுங்க. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம பீஸ் போடவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு குடல்லாம் எடுத்துணும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும் வெட்டும் போது, அதெல்லாம் நடுவில் நடுவில் வந்து மாற்றிக்கும். முடிஞ்ச அளவுக்கு விரலை வச்சு நல்லா இழுத்துருங்க. இது தாங்க காற்று பை, இந்த மாதிரி இருக்க பையனால தான் மீனால் மிதக்க முடியுது. மோஸ்ட்லி ஏரி மீன்லங்கெல்லாம் இதில் பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக. சில மீன் வயிற்றுக்குள்ளே மீன் கூட இருக்கும், குட்டி மீனெல்லாம். இந்த மீனில் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் காட்டுறேன். ஃபுல்லாக இப்போ குடல்லாம் எடுத்தாச்சு, இப்போ பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே கட் பண்ணுறதுனால நம்ம வந்து எவ்வளோ பெருசாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணுன்றதுனால பெருசாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. கத்தின்றதுனால கொஞ்சம் நம்ம ஸ்லைஸ் வந்து ஒரே இடத்துலையே அறுத்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒட்டியிருக்க அந்த குடலையும் அவங்க எடுத்து கழுவிக்கிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் க்ளீனிங் இங்கேயே முடிஞ்சால் தான் கொஞ்சம் பாருங்கள் மீன் வந்து நல்லா சுத்தமாக இருக்குது. திருப்பி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தி ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வழுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி அதுக்காக தாங்க. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்தாச்சு.
இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மீன்லாம் பெண்கள் வெட்டுறது கஷ்டம் தாங்க. வீட்டில் இருக்க ஆண்களை கூப்பிட்றோமா, இன்னைக்கு மாமியாருக்கு மருமகன் தாங்க வெட்டி கொடுக்குறாரு. வாழை வெட்டிட்டாரு, அடுத்தது பார்த்தா மீனுக்கு சைடில் இருக்க அந்த விங்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எப்படி கட் பண்ணுறாருன்னா, ஒரு சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சதுன்னா அதே விங்ஸை அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு கட் பண்ணுறாருங்க. அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதான் ஃபஸ்ட் டைம் வரை இவர் கட் பண்ணுறது, ஆனால் பக்காவாக கட் பண்ணிட்டாருங்க. ஒரு வாட்டி பார்த்தாரு, மாமியார் சொல்லி கொடுத்தாங்க, மருமகன் செம்மையாக பண்ணிட்டாரு. பாருங்கள், தலை பக்கத்தில் இருக்க வெட்டிட்டு எடுத்துக்கலாம்ப்பான்னு சொன்னதுக்கு, இல்லை இல்லை இப்போயே நான் எடுத்துட்டேன், அதையும் வெட்டிட்டாரு கையோட. இந்த மாதிரி எல்லா இறக்கையும் எடுத்ததுக்கப்புறமா தலையை வெட்டிக்கலாங்க. ஸோ இந்த வாய் பகுதியில் இருக்க மட்டும் எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், ஏன்னா அதில் இருக்க முள்ளெல்லாம் வந்து குத்த மாதிரி இருக்கும், கையிலெல்லாம் குத்தி காயம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதை தலையை வெட்டினதுக்கப்புறமே வெட்டுறது தான் என்னோடய ப்ரிஃபரன்ஸு. ஒரு வழியாக வெட்டி முடிச்சுட்டாரு தலையை. தலையை வெட்டிட்டு மாமியார்கிட்ட குடல் எடுக்க கொடுத்துட்டாருங்க. மருமங்க கொடுத்த மீன்லேருந்து குடல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு விரலில் விட்டு உள்ளே இருக்க சத மாதிரி இருக்கும் கொஞ்சம் குடல்லாம், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடுங்க. ஃபஸ்ட் டைம் வரலையா, செகண்ட் டைம் நல்லா ஒரு ஒட்டி விட்டு இழுத்திங்கன்னா ஒட்டி இருக்க மிச்சம் சுச்சமும் வந்துடும். அதுக்கப்புறம் பீஸ் போட கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவைங்கிற அளவுக்கு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், சின்னதாகவும் பீஸ் போட்டுக்கலாம். நான் வந்து பக்கத்தில் உட்காந்து பீஸோட சைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பெருசு சின்னது அந்த மாதிரி மாற்றி மாற்றி பீஸ் போட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. உடம்பெல்லாம் நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சுங்க. விங்ஸ் அங்கே எங்கேயாவது கொஞ்சம் இறக்க ஏதாவது ஒட்டியிருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீன் வந்து பெருசாக வாங்கிட்டால் தலையும் வாலையும் போட்டு குழம்பு வச்சுட்டு நடு பீஸ் எல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நடு பீஸ்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு தண்ணி ஊற்றி. அடுத்து என்னங்க, தலை தான், தலையும் க்ளீன் பண்ண வேண்டிதான். குடல் வந்து வயிற்று பகுதியில் எப்படி கொஞ்சம் கசடு ஒட்டியிருக்கோமோ அதே மாதிரி தலையிலையும் வந்து கொஞ்சம் கசடுகள் இருக்கும், ஃபஸ்ட்டு அதை எடுத்துடணும். கண்ணுக்கிட்ட இந்த மாதிரி இறக்க இருக்குல்லையே அதையும் பிச்சு எடுத்துக்கோங்க. கத்தீர வழியே அருவாமனை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தலையை நல்லா வெட்டிக்கோங்க. தலையை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கண் இருக்கலைங்க, நம்ம கூட மீனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல, ஒரு ஒரு இடத்த தூக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாங்க. அதை வெட்டிட்டோன்னா ரெண்டு பக்கம் அதை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதில் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் கசடுகள் இருக்குது பாருங்களேன், கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி கசடாக இருக்கா, அதையும் கையை வச்சு இழுத்துருவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கண்ணை கட் பண்ணி காட்டுறேன், அந்த கசடு நல்லா தெரியும் பாருங்களேன். இவ்வளோ இந்த மாதிரி வெட்டும் போதே கசடெல்லாம் பாதி வந்துடுங்க. அப்படி வரலையா, நம்ம குடல் எப்படி இருக்குமோ அதேமாதிரி இந்த மாதிரி கையை விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அந்த தலையை இப்படி வச்சு ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மீனோட தலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு போய் வச்சுக்கலாம். எடுத்த மீனெல்லாம் ஒரு பிளேட்டில் வச்சு நாங்கள் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.